இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா வான்கோழி முட்டையில ஸ்டார்ட் பண்ணும்போது என்னென்ன அறிகுறிகள் இருக்குன்னு கமெண்ட்ல கேட்டிருக்காங்க அதுக்கான பதில் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் நீங்க வந்து நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க நிறைய வியூவர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா மட்டும் தான் நம்மளோட வீடியோஸ் வந்து YouTube சஜஷன் பண்ணும் அப்பதான் வந்து நமக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்றதுக்கு அது ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம வந்து வான்கோழி முட்டை வந்து இடும்பொழுது கோழிகள் வந்து எந்த மாதிரியான அறிகுறிகள் காமிக்கும் அப்படினா பெட்டை கோழிகள் வந்து ரொம்ப காலை நேரத்துல ரொம்ப சோர்ந்த மாதிரி ஒரே இடத்துல உட்கார்ந்திருக்கும் தீவனங்கள் எடுக்காது நீங்க கவனிக்கலாம் நார்மலா இருக்கிற கோழிகள் எந்த கோழிகளா இருந்தாலுமே ஆக்டிவா இருந்து நல்ல தீவனங்கள் எடுப்பாங்க ஆனா வந்து வான்கோழிகள் பருவ ஸ்டேஜ் வந்துருச்சுனா ஒரு இடத்துல அப்படியே படுத்து தான் இருப்பாங்க ஏஞ்சி நடமாட மாட்டாங்க அதுவும் இல்லாம மற்ற கோழிகள் கிட்ட வந்து போயிட்டு போயிட்டு அப்படியே உட்கார்ந்துக்குவாங்க அதெல்லாம் வந்து ஸ்டார்டிங் அறிகுறி நெக்ஸ்ட் வந்து முட்டை இட போறாங்க அப்படினா இடம் தேடுவாங்க எப்படினா நம்ம வந்து அது வாய் சவுண்ட் கொடுத்துக்கிட்டே எல்லா இடத்துக்கும் ஓடும் பார்க்கலாம் நம்ம கவனிச்சிருந்தீங்கன்னா கட்டாயமா இது உங்களுக்கு புரியும் நம்ம வீட்டு மேல எல்லாம் ஏறும் நம்ம பக்கத்துல வண்டி எதனாவது நிறுத்தி வச்சிருந்தா கூட அது மேல எல்லாம் ஏறி நிற்கும் நம்ம அதை கவனிக்கலாம் இன்னொன்னு வந்து வான்கோழியோட மூக்கு வந்து செவந்து இருக்கும் சரிங்களா அது மேல வந்து சின்னதா ஒரு கொண்டை இருக்கு பாத்தீங்களா அது வந்து நல்லா பியூர் ரெட்ல இருக்கும் அதெல்லாம் நீங்க நோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கட்டாயமா தெரியும் இன்னொன்னு ரொம்ப சேகரிக்கிற மாதிரி சவுண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இது எல்லாமே வந்து வான்கோழிகள் வந்து முட்டையிடுறதுக்கு ரெடியா இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து வான்கோழிகள் வந்து முட்டையிடுறாங்க அப்படின்னா நம்ம வந்து அதை நோட் பண்ணும் பொழுது அது வந்து நம்மள கவனிக்கும் சரிங்களா அது கவனிக்கும் பொழுது நம்ம கவனிக்கலாம் அதை வந்து நம்ம வந்து ஒரு கவனிச்சு நம்ம பார்த்தோம்னா நமக்கு தெரியாம அது போகணுங்கிற மாதிரி போயிட்டு இருக்கும் அப்படி பண்ணுச்சுனாலே அது வந்து முட்டை இடுறதுக்கு தயாராயிடுச்சு எங்கேயோ ஒரு இடத்துல இட்டுகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தம் ஏன்னா வான்கோழிகள் நம்ம மனிதர்கள் மாதிரியே நம்மள வந்து அது நோட் பண்ணும் சரிங்களா நம்ம கவனிக்கணும் அப்பதான் உங்களுக்கு இது எல்லாமே தெரியும் நீங்க வந்து பிக்னர்ஸா இருந்தீங்கன்னா வான்கோழி அவ்வளவு சீக்கிரமா புரிஞ்சிக்க முடியாது மனிதர்கள் மாதிரி பதுங்கி பதுங்கி போய் அது எங்க முட்டை இடணுமோ அந்த இடத்துல இட்டுட்டு அது வந்துடும் அது மட்டும் இல்ல முட்டை இட்டுட்டு அந்த இடத்துல வந்து இலை சருகுகளை போட்டு அந்த முட்டைகளை மூடிட்டு வந்துடும் சரிங்களா ஏன்னா முட்டைகளை வந்து மற்ற உயிரினங்கள் எடுத்து சாப்பிட்டுட கூடாது மற்றவங்க யாரும் அதை பாத்துடக்கூடாது அப்படிங்கறதுனால முட்டை இட்டுட்டு மேல வந்து இலைகளை கால் நகங்களால தள்ளி விட்டுட்டு வந்துடும் இன்னொன்னு முக்கியமான விஷயம் என்னன்னா வான்கோழிகள் வந்து பருவத்துக்கு வந்துருச்சு அப்படின்னா நீங்க வந்து ஆண் வான்கோழி காலில் இருக்கிற நகங்களை வந்து நகவெட்டியால கட் பண்ணி விடுங்க ஏன்னா பெட்டை வான்கோழி முதுகில் அது ஏறி கொத்த செய்யும் பொழுது அந்த ஆண் வான்கோழியோட நகங்கள் வந்து பெட்டை வான்கோழியை முதுகில் பதிஞ்சு அது மூலியமா காயங்கள் ஏற்பட்டு பெட்டை வான்கோழிகள் இறக்குற ஸ்டேஜுக்கெல்லாம் போயிடும் அதனால அதை கொஞ்சம் கரெக்டா செய்யுங்க ஏன்னா பிகினர்ஸுக்கு இது தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா அந்த ஆக்ரோஷமா அந்த பருவ ஸ்டேஜில் ஆக்ரோஷமா நீங்க பார்க்கலாம் காலையில பெட்டை கோழி முதுகில் ஏறி நின்றுச்சுன்னா கிட்டத்தட்ட 1 hour கூட அப்படியே நின்றுட்டு இருக்கும் இறங்காம சரிங்களா ஏன்னா பருவ ஸ்டேஜில் இருந்துச்சுன்னா அது வந்து அப்படியே நெகத்தை வச்சு பூரி அழுத்தி பிடிச்சிதான் மேல நின்றுகிட்டு இருக்கும் அந்த மாதிரி நிற்கும் பொழுது என்ன ஆகும்னா நகங்கள் பட்டு முதுகில் காயம் ஏற்பட்டு அது மூலயமா வான்கோழிகள் இறக்க வாய்ப்புகள் இருக்கு இது எல்லாமே நோட் பண்ணுங்க ஆண் வான்கோழிகள் இருக்குன்னா கட்டாயமா வந்து பருவ ஸ்டேஜ் வந்ததும் 7 months பருவ ஸ்டேஜ் வந்ததும் நீங்க வந்து அதோட நகங்களை வந்து கட் பண்ணி விடுங்க நிறைய பேர் வந்து கேக்குறீங்க வான்கோழிகள் வந்து எத்தனை மாதத்தில் இருந்து முட்டையிட துவங்கும் எந்த ஸ்டேஜ்ல வந்து பருவத்துக்கு வரும் கேக்குறீங்க நீங்க வந்து நல்ல ஃபுட்டை கொடுத்து நல்லா கவனிச்சு பராமரிச்சு பாத்துருந்தீங்கன்னா கட்டாயமா வந்து 7 months முழுமை அடைந்ததும் அது முட்டை வைக்க ஆரம்பிச்சிரும் சரிங்களா ஏன்னா நம்ம வந்து நிறைய பேர் வந்து மேய்ச்சல்ல விட்டுட்டா போதும் அது வளர்ந்துரும் அது முட்டை வைக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஏன்னா வந்து இதுதான் அந்த காலத்துல இருந்து வளர்க்குற முறை அந்த மாதிரி நம்ம இருந்தோம்னா அதுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்காம முட்டையிட ஒரு வருடங்கள் கூட நீடிச்சு போக வாய்ப்புகள் இருக்கு அதுவே வந்து நம்ம வந்து கரெக்ட் டைமுக்கு சத்தான ஆகாரங்கள் அடுத்தது பசுமை நிறைந்த காய்கறி கழிவுகள் கீரை வகைகள் அடுத்தது அதுக்கான மெடிசன்ஸ் இது எல்லாமே கொடுத்து வளர்க்கும் பொழுது வான்கோழிகள் சீக்கிரமா வளர்ந்து பருவ ஸ்டேஜ் வந்து முட்டைகள் இட ஆரம்பிக்கும் அதே மாதிரி வான்கோழிகளோட முட்டைகள் வந்து 100% வந்து பொறிப்பு திறன் இருக்கு
வான்கோழி வளர்க்குற எல்லாருக்குமே இது தெரியும் ஆனா பிகினர்ஸ்க்கு தான் கொஞ்சம் புரிஞ்சிருக்காது ஏன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட்ல கேக்குறீங்க எந்த ஸ்டேஜ்ல முட்டையிடும் எத்தனை மாதங்கள் ஆகும் முட்டையிடும் பொழுது என்னென்ன பருவ அறிகுறிகள் இருக்கும் அப்படி நிறைய क्वेश्चंसலாம் இப்ப வந்துகிட்டு இருக்கு அவங்க எல்லாருக்குமே இந்த பதிவு வந்து புரியும்னு நினைக்கிறேன் मेचल्क पोयिरुक्कांगा सुमित्रा नाट्टुकोळि फार्म सब्सक्राइब पण्णुंगा उंगळोड फुल सपोर्ट कुडुंगा नन्री वणक्कम।